கோவையைச் சேர்ந்த கோவை தமிழா எனும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தி வரும் திரு நரேஷ்குமார் வெங்கட் என்பவர் பீட் பாக்ஸிங் எனும் கலையுடன் ஒரே நேரத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை தனது வாய் மற்றும் மூக்கின் மூலம் இசைத்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். கோவை புதூரை சேர்ந்த நரேஷ்குமார் வயது 26. கோவை தமிழா லைவ் சவுண்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எனும் கம்பெனியை கடந்த 8 வருடங்களாக நடத்தி வருகிறார். இவர் தனது தனித்திறமைகளான MC மேஜிக் ஷோ, பீட் பாக்ஸ், பலூன், மாடலிங், டிஜே போன்ற பன்முக கலைகளை நிகழ்த்தி வருகிறார். இவர் தனது பீட் பாக்ஸிங் எனும் கலையை கடந்த 4 வருடங்களாக பயின்று இசைத்து வருகிறார். மேலும் அவர் அதனை தனது மூக்கு மற்றும் வாய் நாசிகளை பயன்படுத்தி 2க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இசைக்கருவிகளுடன் அவர் பீட் பாக்ஸிங்கை நிகழ்த்தி இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.